Yeah.
இன்னும் சிறிய இடைவெளியில் எங்களுடைய ஆரோக்கியர் தந்தையாரின் ஆசீர்வாதத்தோடு தான் இந்த திருமணம் நடைபெறும் என்ற ஒரு எண்ணத்தில் இப்படி இந்த காணொலி காட்சிகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதை கண்டு கழிக்கும் வேளையில் மணமக்கள் வந்துவிட்டு அடுத்து திருமணம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அவர்களின் குடும்பத்தின் சார்பாக
உங்கள் எல்லாம் எங்கள் இல்லத்தின் நிச்சயதார்த்த விழாவுக்கு வருக வருக என வரவேற்பதில் இரு மன வீட்டார் சார்பாகவும் மகிழ்கிறோம். திருமண விழா இனிதே துவங்க இருக்கிறது. எங்களுடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினராக மாமா டேவிட் மாமா அவரின் தலைமையிலும் மற்றும் அவருடன் மாமா சிவபிரகாச மாமா தலைமையிலும் எங்களின் குடும்பத்தின் தாயாராக இருக்கும் கமலாம்மா மற்றும் விசகா பெருமாள் சம்பந்தியும் மற்றும் பணமக்கள் திருமணம் இனிதாக நடைபெறும்.
இன்று அவர்களுடைய தாயாருக்கு சற்று உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் அவரால் வர முடியாத தொலைபேசி மூலமாக குறுந்தகோள் மூலமாக எங்கள் இல்லத்துக்கு அனுப்பியுள்ளார் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக சீர்திருத்த திருமணம் முடிந்தவுடன் பெற்றோர்களும் மற்றும் இங்கே குடியிருக்கும் அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, உறவினர்களே, இது எங்கள் ஆண் வாரிசில் நடக்கும் முதல் திருமணம். இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் காணிக்க ஆகிறேன். ஏனென்றால் எங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய திருமணம் எல்லாமே தலைவர் கலைஞர் தலைமையில் நடைபெற்றது. இது ஒரு சுயமரியாதை கல்யாணம். நான் எங்கள் தந்தைக்கு வந்து சுயமரியாதை, பகுத்தறிவு, மூட நம்பிக்கையில் வந்து அதிகம் நம்பிக்கையும் கிடையாது, முழுவே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார்கள். ஸோ அந்த மூட நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் பகுத்தறிவு கொள்கை அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டும் என்ற ஒரே கொள்கையில் தான் நாங்கள் இந்த சுயமரியாதை கல்யாணத்தை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஏனென்ன இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு நேஷன் ஒரு தேசம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒரு மொழி ஒரு இனம். நம்முடைய தமிழ் கலாச்சாரம், நம்முடைய தமிழ் பண்பாடு வேண்டுமென்றால் நமக்கு தேவை இந்த திராவிட இயக்கம் தான். இந்த திராவிட இயக்கம் இருந்தால்தான் இந்த கொள்கையில் வெற்றி பெற வர முடியும். அல்லது இந்த கொள்கையில் நசுக்கப்பட்டு நாமும் பின்தங்கி விடுவோம். எனவே இது போன்ற ஒரு சுயமரியாதை கல்யாணம் ஊக்குவித்து பகுத்தறிவு கொள்கையை வளர்க்க வேண்டும் என்று கேட்டு இந்த மணமக்கள் எல்லாம் நலமும் பெற்று வளமோடு வாழ வேண்டும். என் தந்தை இந்த கல்லூரியில் நான் எல்லாரும் கேட்டாங்க, ஏங்க மெட்ராஸில் கல்யாணம் வைக்கும் எங்கே கல்யாணம் வைக்கிறீங்கன்னு. ஏனென்றால் இது என் தந்தை கட்டிய கல்லூரி. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பதிவெலாம் பார்த்துருப்பீங்க. எங்கள் தந்தை எங்களோடு இருக்க வேண்டும் என்ற ஒரே ஆதங்கத்தில் தான் இந்த வீடியோ பதிவை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஸோ என்னுடைய தந்தையும் இந்த இல்ல திருமணத்தில் கலந்து கொண்டு அவருடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். என் தந்தை போல் எங்கள் குடும்பம் போல் இந்த மணமக்கள் இருவிட்டார் சார்பாக நலமுடன் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று கேட்டு வாழ்த்து வழங்கப் போகும் அனைத்து உள்ளங்களுக்கும் கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டும் மீண்டும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துறையின் முதல் நிகழ்வாக பாசமிகு மாமா சிவபிரகாச மாமா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை முதல் கண் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் மரியாதைக்குரிய ஆலடியார்னா அவருடைய இல்ல திருமண விழா சீரோடும் சிறப்போடும் உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்தை மதிவாணன் வர்க்கீஸ்வரி அவர்களுடைய புதல்வி அருணா அவர்களுக்கும் ஜெயபால் முல்லக்காடு ஜெயபால் அவருடைய செல்வன் மகன் அரவிந்த் அவர்களுக்கும் திருமணம் மிகையான அவர்கள் இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிறார்கள். அதே போல் டாக்டர் பாலாஜி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் மேடையிலே பல்வேறு பெரியவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எனது நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்ணுக்கு ஏதோ ஒரு ராசி. இந்த கல்லூரி ஆரம்பிக்கும் பொழுது பூமி பூஜை முடிஞ்சவுடன் அதற்கு அசிவார கல்லை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. மரியாதைக்குரிய எனது சம்பந்தி கல்லூரி சிறப்பான முறையிலே வளர்ந்து ஆல்ரெடி அண்ணா அவருடைய பெயரை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. அதே போல் இன்றைய தினம் இங்கே மாதிரி அறிவித்திருந்தார்கள். அவர்கள் தாயார் கொஞ்சம் உடல்நிலைக்கு சரியில்லாத காரணத்தினால் அவர்கள் வர முடியாமல் போய்விட்டது. அந்த பாக்கியமும் எனக்கே கிடைத்திருக்கிறது. இந்த மண்ணுக்கு ஏதோ ஒரு ராசி, எனக்கும் அந்த மண்ணுக்கும் ஒரு ராசி இருக்குது போல தெரியுது. இங்கே மரியாதைக்குரிய நம்ம மருமக்கமாரெல்லாம் யூனிஃபார்மில் நிற்காங்க. பேரமாரெல்லாம் அது ஒரு ப்ளூ கலரு, இவங்க ஒரு சிவப்பு கலரு. எங்கள் மாதிரி சம்பந்திகளுக்கெல்லாம் ஒரு கலர் எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அருமையான அந்த திருமணம் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு சிறப்பான முறையில் நடந்திருக்கிறது.
அருணா அவர்களை பற்றி நான் சொல்லித்தான். 1971 அவரும் நானும் ஒன்றாக சட்டசபையில் பணியாற்றியிருக்கிறோம். 51 முன்னால், அதற்கு முன்னாலே என்னுடைய தந்தை டிஎஸ் ஆதிமூலம் அவர்களுடனும் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, தேர்தலில் நானும் அருணாவும் போட்டியிட்டோம். சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை, நான் வெற்றி பெற்றேன். அதே போல் அதுக்கு முன்னால் 71 நமது மரியாதைக்குரிய அண்ணாச்சி ரத்தினவேல் பாண்டியன் அவர்களும் நானும் போட்டியிட்டோம். அதில் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை, நான் வெற்றி பெற்றேன். இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, என்கிட்ட போட்டி போடுறவங்கள்லாம் அவங்களும் டெல்லிக்கு வந்துடுவாங்க. நமது ரத்தினவேல் பாண்டியன் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியாக டெல்லிக்கு வந்தார்கள். அதே போல் அருணா அவர்கள் உடனடியாக எம்ஜிஆர் அவர்கள் அவர்களை ராஜ்யசபா மெம்பராக போட்டு டெல்லிக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். 2 கடம்பூர் ஜனார்த்தனத்திலே நான் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். அவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று டெல்லிக்கு போய்விட்டார்கள். இப்படி எனக்கும் அந்த வெற்றிக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது இப்போ தேர்தலுக்கும் என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே சிறப்பான முறையிலே நடைபெற்ற இந்த திருமண விழாவில் எல்லோரும் நீங்களெல்லாம் கலந்து மணமக்களை வாழ்த்தி இருக்கிறார். உங்களுக்கு அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக காங்கிரஸ் பேரியக்கத்தின் அன்பு சகோதரர் ராமசுபவனன் அவர்களை வாழ்த்துறை அவர்களுக்கு. அன்பிற்குரிய எனது நண்பர் பெரியவர் ஆலடி அருணா அவர்களுடைய புதல்வர், மதிவாணன் அவருடைய இல்ல திருமண விழாவில் அவருடைய மகள் அருணா, செல்வி அருணா, இப்பொழுது அருணா, திருமதி அருணா, அரவிந்த், இருவருக்கும் சிறப்பாக திருமணம் நடைபெற்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கின்ற மூத்த தலைவர் ஐயா தாவீது நாடார், இந்த குடும்பத்தினுடைய தலைவர், அன்பிற்குரிய எனது பாசத்துக்குரிய அண்ணாச்சி அவர்களே, ஆலடி அருணா அவர்களுடைய புதல்வர்கள், நம்முடைய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற காமராஜ் அவர்கள், வைகுண்டராஜ் அவர்கள், இன்னும் பெரியவர்கள், மணமக்கள், மணமக்களுடைய குடும்பத்தார்கள், இங்கே நம்முடைய பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினரவர்கள் இந்த குடும்பத்தில் சம்பந்தம் வச்சவர். நாங்கள் வந்து எங்களுக்கு சொந்தக்காரங்க, எங்கள் குடும்பம் எங்கள் பாட்டிக்கு அவங்க ஊர் ஆலடிப்பட்டி, அதனால் அதுவும் ஒரு நெருங்கிய குடும்பம். ஆலடி அருணா என்று சொன்னால் அவர் தான் இந்த பகுதியிலே ஒரு மாபெரும் தலைவர் என்றே சொல்ல வேண்டும். ஒரு அற்புதமான பேச்சாளர், நாவன்மை உள்ளவர், ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அதுபோல் அமைச்சர், இது போன்ற பொறுப்புக்களை எல்லாம் ஏற்று இந்த பகுதியிலே, ஏன்னா எங்கள் தந்தை வந்து காங்கிரஸில் எந்த காலத்திலையும் மூத்த தலைவராக இருந்தவர். ஒரு 60 50 வட்டார தலைவராக இருந்திருக்கார். எப்போ வந்தாலும் ஏன்னா எனக்கு எங்களுக்கு எதிர் வீடு, இங்கே இருந்து எங்கள் தலைவரை பார்க்கணும்னா அவர் வீட்டில் பார்க்கலாம். அப்படி ஐக்கியமாக நண்பர்களாக இருந்தவர்கள். அதே சமயத்தில் கொள்கை என்பதிலே அவர் அழுத்தமாக ஆழமாக ஒரு சிறப்பான தலைவர் என்றே நான் சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்திலே அவர் பேசும்பொழுது கூட, நான் கல்லூரியிலே படிக்கின்ற காலத்தில் ஆலடி அருணா அவர்கள் என்ன பேசினார் என்று நான் படித்து பார்ப்பேன், அவர் பேச்சை கேட்டிருக்கின்றேன். பேசினாலும் ஒரு சிறப்பு இருக்கும், அவருடைய பேச்சிலே ஒரு கருத்து இருக்கும், அர்த்தம் இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர், ஒரு பெரிய தலைவர் இந்த பகுதியில். அதையெல்லாம் நாங்கள் மறக்கவே முடியாது. நான் அவரோடு போட்டிட்டு இருக்கின்றேன். நான் 1989 போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி தனித்து ஆலங்குளத்தில் வெற்றி பெற்ற போது நான் வெற்றி பெற்றிருக்கின்றேன். ஆனால் நான் யாரையும் தோற்கடித்து விட்டேன் என்று சொல்ல மாட்டேன். என்னை பெரியவர்களெல்லாம் நின்றார்கள். இருப்பினும் என்னை வெற்றியடை செய்த பின்னால் நான் மக்கள் பணியாற்றுவேன் வழியே நான் இவரை தோற்கடித்தேன் என்று நான் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய அம்சங்கள் உண்டு, பெரிய அமைப்புகள் உண்டு, பெரிய இடங்கள் உண்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களிலே மிகச்சிறப்பான தலைவர்களாக செயலாற்றி வந்திருக்கின்றார்கள். அண்ணன் கருப்பசாமி பாண்டியன் என்று சொன்னால் அவர் இந்த மாவட்டத்தினுடைய ஒரு ஃபிகர். ஆலடி அருணா என்று சொன்னால் அவர் இந்த மாவட்டத்தினுடைய ஃபிகர். அந்த ரெண்டு தலைவர்களெல்லாம் இவர்களெல்லாம் ஒரு மாபெரும் தலைவர்கள் என்றுதான் நான் எப்பொழுதுமே நினைப்பேன், எங்களை ஐயா செல்லப்பாண்டியன் வரை. அதுபோல் இன்றைக்கு இந்த திருமணம் இன்றைக்கு சிறப்பாக, அதாவது அது என்ன முறைப்படி, சுயமரியாதை திருமணம், அது அவருடைய கொள்கை என்று சொன்னார்கள். கலைஞர் கலைஞராக இருந்தாலும் சரி, பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, அதேபோல் நம்முடைய இந்த அந்த இயக்கத்திலே வளர்ந்த அவர்கள் அந்த சுயமரியாதை கல்யாணத்தை தான் நடத்துவோம் என்று உறுதியாக இருக்கின்றார்களே, அந்த உறுதி தான் பாராட்டுவதற்குரியாகும். இந்த உறுதி எப்பவுமே அந்த ரொம்ப சிறப்பான நண்பர். அவர் வந்து ஒரு கலகலப்பாக இருப்பார். என்னுடைய பேசும்பொழுது ரொம்ப அன்பாக என்கிட்ட பேசுவார். என் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்துடணும், என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்குன்னு சொன்னார். என்கிட்ட வந்து ஆர்டர் போடுவார் அவர் எப்பவுமே. அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார், நான் போகலை அன்றைக்கி. வேறு வந்து ஆலடி அருணாவர்கள் ஒரு சகாப்தம். அந்த சகாப்தத்துக்கு பின்னால் அந்த பிள்ளைகள் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் தந்தை மகற்காற்றும் நன்றி, அவன் தந்தை என்னோட்டான் கொள்ளுன்னு சொல். மகன் தந்தை காற்றுன்னு சொல்லி அவன் தந்தை என்னோட்டான் என்கொள்ள சொல். தந்தை வந்து நல்லவரை படிக்க வச்சிட்டார். ஆனால் மகன்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும், மகன் தந்தைக்கு ஆற்று நன்றி, அவன் தந்தை என்னோட்டான் கொள்ளுன்னு சொல். அப்படி என்று சொன்னால் தன்னுடைய தகப்பனார் வந்து அவங்கள படிக்க வச்சு பெரியாளாக்கி அந்த குடும்பத்தை சிறப்பான பிள்ளைகளாக டாக்டராக படிக்க வச்சிருக்காரு. பூங்கோதையெல்லாம் டாக்டர், அவருடைய கணவர் டாக்டர். அது மாதிரி பிள்ளைகளெல்லாம் பண்ணி சிறப்பான இந்த கல்லூரியையும் நிறுவி ஒரு பெரிய ஸ்தாபனத்தை நிறுவினார் ஆலடி அருணாவர்கள். அவர் வாழ்க்கையில் வந்து பெரிசா இப்போ இருக்க அரசியல்வாதி மாதிரிலாம் கிடையாது. அவர் வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருந்தார். ரொம்ப சாதாரணமாக பார்க்குறதுக்கு ஒரு தோரணையாக இருக்கும். ஆனால் அதற்காக கல்லூரியை நீங்கள் பிள்ளைகள் நிர்வாகம் பண்ணி நான் எழுதுவானதை நான் எப்பொழுதுமே சொல்வேன். அமுதவாணன், அதுபோல் சென்னையில் இருக்க ஒரு பேர் அன்புவாணன், அவங்களாம் ஸ்கூலு கல்லூரியெல்லாம் நடத்துகிறாங்க. எல்லாவற்றையும் விட நான் ஒன்றை பெருமையாக இந்த குடும்பத்தில் சொல்வேன். கமலா ஆலடியர்னாயின் அவருடைய துணைவியார், அவங்கள மாதிரி அதாவது சாக்ரிஃபைஸ் என்று சொல்வார்களே வாழ்க்கையிலே. நான் அவங்க எங்கள் வீட்டு பக்கம், எனக்கு சொந்தக்காரங்க தான். ஆனாலும் கூட அவர் சென்னையில் இருக்கவங்க, அவங்க அவங்க ஸ்கூல், அவங்க குடும்பம் வந்து பெரிய குடும்பம். அவங்க வந்த பிறகுதான் அந்த குடும்பத்துக்கு ஒரு மாபெரும் மாபெரும் பெருமை, மாபெரும் வளர்ச்சி என்பதை மட்டும் யாரும் மறக்க முடியாது. அப்படிதானே, அப்படிதானே, எல்லாம் அப்படிதானே. அவங்க வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு அம்மையார். அவங்க தான் இந்த பிள்ளைகளை சிறப்பாக எடுப்பவர். மட்டுமல்லாமல் ஆலடியார்னவர்கள் அங்கங்கே இருந்தாலும் கூட இவர்களை வளர்த்து ஆளாக்கி இந்த குடும்பத்தை பேணி காத்தவர்கள் அவங்க தான் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கின்றேன். அப்படி சிறந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த அவர்களுக்கு ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று வள்ளுவன் சொன்னதைப் போல இன்றைக்கு அவர்கள் பெருமையோடு இங்கே அமர்ந்திருப்பதை பார்த்து நான் சந்தோஷப்படுகின்றேன். உங்களுடைய குடும்பம் மேலும் மேலும் சிறப்பாக பல்வேறு புகழ்களை பெற்று நீங்கள் பெருவாழ்வு வாழ வேண்டும், மணமக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையாக என்னுடைய எங்களுடைய தாயாரியை மேற்கோள் காட்டி மெய்சில் இருக்க வைத்த அண்ணன் ராமசுப அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக தென்காசி தெற்கு மாவட்டத்தின் செயலாளர் பாசமிகு சகோதரர், இவருடன் பழகி பார்க்கும்போது தான் தெரியும் நம்முடைய தந்தையார் ஆலடி ராமேதி இவர் எந்தளவுக்கு பற்றும் பாசமும் வைத்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
பேத்தியும் அன்பு சகோதரர் எழில்வாணன் அவர் அன்பு சகோதரர் மதிவாணன் அவர்களுடைய புதல்வியுமான அன்பு சகோதரி அருணா அவர்களுக்கும் அன்பு சகோதரர் அடைபெற்று அதனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வாழ்த்துறை நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி டி எஸ் சிவபிரகாசம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி அமர்ந்திருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி ராமசுப்பு அவர்களே, எனக்கு பின்னால் மணமக்களை வாழ்த்த வருகை தந்திருக்கிற வடசென்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் இளைய அருணா அவர்களே, நிறைவாக மணமக்களை வாழ்த்த இருக்கிற முன்னாள் அமைச்சர் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் ஆலங்குளம் என்எல் சிவன் பாண்டியன் அவர்களே, மேற்கு ஒன்றிய செயலாளர் சீனித்துறை அவர்களே, மானூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்புமணி அவர்களே, முதற்கண் நன்றிகளுக்கு முன்னால் மணமேடைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தோம். அப்பொழுது எங்களுடைய நினைவலைகள் எல்லாம் 2005 இதே அரங்கத்தில் தலைவர் அவர்கள் கலந்து கொண்ட அந்த எண்ண ஓட்டங்கள் எங்கள் மனதிலே பதிவானது. அதன் பின்னர் தலைவர் அவர்கள் அன்பு சகோதரர் மதிவாணன் அவர்களுடைய இல்லத்திலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியதை இங்கே ஒரு குறும்படமாக வெளியிட்டார்கள். எண்ணி பார்ப்பதற்கு இந்த மனவிழா அமைந்திருக்கிறது. நான் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு அரசியல் முகவரி தந்தவர் ஆலடி அருணா அவர்கள். அதைத்தான் இங்கே எழில்வாணன் அவர்கள் சொல்லுகிற பொழுது அதை குறிப்பிட்டார்கள். என்ன சின்ன வக்கீல்னு சொல்வார். 89 தொடர்ந்து ஆலங்குளத்தில் வசித்த அண்ணாஜி சப்தரவி அவர்கள்ட்ட சொல்லி போய் சின்ன வக்கீல கூட்டுவான்னு சொல்லுவார். ஏதாவது எழுத வேண்டியது இருந்துனா அவர் சொல்ல சொல்ல நான் எழுதுவேன். அந்த நினைவலைகளை எல்லாம் இன்றைக்கு நினைத்து பார்க்கக்கூடிய நினைவாக இன்றைக்கு இந்த மனவிழா அமைந்திருக்கிறது. இந்த கல்லூரியை அமைத்து தந்ததை இங்கே அண்ணாச்சி ராமசுப்பு அவர்கள் பெருமையாக சுட்டிக்காட்டினார்கள். அவர் ஆரம்பித்த ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரி இன்றைக்கு கலைக்கல்லூரியாகவும், அவருடைய பெயரில் இன்றைக்கு நர்சிங் காலேஜ், ஃபார்மசி காலேஜ் என்று வளர்ந்திருக்கிறது. இதை போல இன்றைக்கு மனவிழா கண்டிருக்கிற மணமக்கள் தன் வாழ்நாளில் எல்லா வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இளம் வயது முதல் எங்கள் தந்தை மீது அதீத பாசம், அதாவது ஆளுநர் எங்கள் தந்தையாருக்கு 5 மகன்கள் 6 மகள் என்றாலும் அது 6வது விரலாக வருவது போல இளையர்னாவை நீங்கள் குறிப்பிட்டதாக, என் தந்தை மீது அதிக உரிமை, அரசியலில் அவர்களை கொண்ட ஒத்த கருத்தும் ஒரு பார்க்கும்போதே தங்கியிருக்க போகிற எதிர்பார்ப்போடு இளையர்னா அவர்களை வாழ்த்தறி அவர்கள் அன்புடன் அழைக்கிறேன். இல்லை, சின்ன குறிப்பினா எங்கள் கூட எங்கள் அப்பா திட்ட யோசிப்பார். ஏன்னா எங்கள் அத்தை பையன்கிட்ட வந்து உடனே தான் ஏசி ஈஸியாக திட்டிடுவார். அந்த அளவுக்கும் இணக்கம் உள்ள இளையருணா. சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எனது மைத்துனர் மதிவாணன் அவர்களுடைய புதல்வி அன்பு மகள் மதி அருணாவிற்கும், திரு ஜெயபால், திரு செல்வகுமாரி அவர்களுடைய மகன் திருநிறைச்செல்வன் அரவிந்த் அவர்களுக்கும், கழகத் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நல்லாசியுடனும்,
ஆலங்குளத்தின் அடையாளம் மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தின் அடையாளமாக இருக்கின்ற என் தாய் மாமா ஆலடி அருணா அவர்களுடைய நல்லாசியுடனும் கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடனும் இனிதே இந்த திருமணம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய மாமா சிவபிரகாசம் அவர்களே, அண்ணன் ராமசுப்பு அவர்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய நண்பர் சிவபத்மநாபன் அவர்களே, வருகை தந்து மணமக்களை வாழ்த்துவதற்காக அரங்கம் நிரம்ப வருக வருக என்று வரவேற்று என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த திருமணம் சுயமரியாதை திருமணம். எந்த திருமண முறை தமிழர்கள் வாழ்வுக்கு ஏற்ற முறை என்று தந்தை பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடினாரோ, பேரறிஞர் அண்ணா அவர்கள் எந்த திருமண முறையை சுயமரியாதை திருமண முறையை சட்டமாக்கி தமிழர்களுக்கு சட்டமாக்கி தந்தாரோ, தலைவர் கலைஞர் தன் வாழ்நாள் முழுவதும் எந்த திருமண முறையை போற்றி பாதுகாத்தாரோ, என்னுடைய தாய்மாமா ஆலடி அருணா அவர்கள் இறுதி காலம் வரை எப்படி சுயமரியாதையுடன் தன்மானத்துடன் வாழ்ந்து வந்தார்களோ அதே முறையில் அதே சுயமரியாதை திருமணமாக இந்த திருமணம் நடந்து பெற்று முடிந்திருக்கிறது. சுயமரியாதை திருமணத்திற்கும் இந்து முறைப்படி ஆன்மீக முறைப்படி நடைபெறுகின்ற திருமணத்திற்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. இந்த திருமணம்தான் இது திருமண ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் நடைபெறுகின்ற திருமணம். ஆணும் பெண்ணும் சமமானவர்கள், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நடைபெறுகின்ற ஒரு திருமண ஒப்பந்தம் தானே தவிர இது பெண் ஆணுக்கு அடிமையாகின்ற ஒரு விழா அல்ல என்பதை தெல்ல தெளிவாக எடுத்துக் கூறுகின்ற திருமணம் தகம் சுயமரியாதை கட்சி. அதனால் சுயமரியாதை திருமணமாக இது நடைபெறுவது ஒன்றும் வியப்பும் ஆச்சரியமும் அல்ல. மணமகளின் தந்தையை பற்றி குறிப்பிட வேண்டுமானால் மதிவாணன் எனக்கு மைத்துனர் மட்டுமல்ல இனிய நண்பரும் கூட. என்னுடைய தாய் வழி சனக்கும் மதிவாணனுக்கும் தான் தொடர்பு அதிகம். நானும் மதிவாணனும் தான் அதிகமாக சுற்றி இருப்போம். அப்போது நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலத்தில் எங்களை கெடுப்பதற்கென்றே வண்ணாரப்பேட்டையில் 4-5 கேரம் போர்டு ரூம் உண்டு. அந்த கேரம் போர்டு ரூமில் தான் நானும் மதிய எப்போவுமே பாதி நேரம் இருப்போம். எங்களை தேடி வீட்டில் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. அது மட்டுமல்ல, எனக்கும் அவனுக்கும் உணர்வு பூர்வமான சில பரிமாணங்கள் அதிகமாக இருந்தபடியால் நானும் அவனுமே அதிகமான காலத்தை ஓட்டியிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் நான் விருதுநகர் மாநகரில் பாலிடெக்னிக் தொழிற்கல்வி பயின்ற போது வீட்டில் கோச்சிட்டு மதிவான் அங்கே தான் இந்த மதிய நேரம் அங்கே தான் வந்துட்டான், 2 நாள் அங்கே இருந்தான், ஏ வீட்டுக்கு மட்டும் சொல்லிடாதரான்னா சின்ன மாமா அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, செல்லமத்து மாமா அவன் இருக்கிறானு கேட்குறாரு. அப்போ வந்து ஃபோன்லாம் கிடையாது, ஹாஸ்டலுக்கு ஃபோன் வந்து வருது. இவன் என்கிட்ட சொல்லிட்டான், எந்த காரணத்துக்கிட்ட இருக்கிறேன்னு சொல்லாதடா அப்படின்றான். மாமா ஃபோன் பண்ணும்போது பொய்யும் சொல்ல முடியாது. அவர் மறுநாள் காலையில் கிளம்பி வந்துட்டார். நாங்கள் மறுநாள் மதுரைக்கு சினிமாவுக்கு போகலான்னு பிளான் பண்ணி நைட்டு படுக்கிறோம். காலையில் எந்திரிக்கும் போது ரூமை திறந்தால் மாமா தான் வந்து நிற்கிறாரு. என்னை பார்த்து ஒரு முறை முறைச்சான். இது எனக்கும் அவனுக்கும் நாங்கள் சைக்கிள் ஓட்ட பழகினதுலேருந்து பிறந்தது. எங்கள் மாமாவை பற்றி சொல்லணும்னா எனக்கு என் மற்றவங்க சொல்லி நான் கேட்பது தான் அது பெருமையாக இருக்கும். எனக்கு முன்னால் எழில்வாணன் முரளி சொன்னதை போல, மதி சொன்னதை போல, என் மீது எனக்கே ஒரு நம்பிக்கை உண்டு. அத்தனை சொந்தக்காரர்களை விட என் மீது அதிகமான பாசமாக இருப்பார். இப்போ வந்து எங்களுடைய முன்னோர்கள் காலம் என்பது, எங்களுடைய தாய் தந்தையர்கள் காலம் என்பது டீச்சர்ஸ் காலம், பெரும்பாலும் டீச்சர் அப்படி தான் இருந்தது. இப்போ எங்கள் குடும்பத்தில் டாக்டர்ஸும் இன்ஜினியர்ஸும் வீட்டுக்கு வீடு டாக்டர்ஸ் இன்ஜினியர் பெருகி கிடக்கிறாங்க. டாக்டரேட்ஸும் இருக்காங்க. என்ன தான் டாக்டரேட்ஸ் இருந்தாலும், என்ன தான் இன்ஜினியர்ஸ் இருந்தாலும், என்ன தான் மருத்துவர்கள் இருந்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு பெருமை கிடையாது. ஆலடி அருணாவின் அக்கா மகன், ஆலடி அருணாவின் தம்பி மகன், ஆலடி அருணாவின் தங்கை மகன், இதுதான் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். மணமக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி அறிவுரை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. முன்பெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் பொண்ணு பாதி வீட்டோட்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்க, பாதி பெண்கள். அவங்களுக்கு அறிவுரை தேவைப்பட்டது. இப்போ வீட்டுக்குள்ளே கைபேசி வந்துடுச்சு, எல்லா செய்தியும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். இதுக்கிடையில் நான் வந்து வரவேற்பு ஆற்றும் போது ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பூங்கோதை ஆலடியர் நான் பேரை மறந்துட்டேன், அதனால் தனியாக அவங்கள சொல்லிடுறேன், பூங்கோதை ஆலடியர்னா அவர்களேன்ட்டு. இதில் வந்து ஒரு பெண் திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும், அதுதான் அடிப்படையான திருமண வாழ்க்கை. ஒரு பெண் எப்படி இருக்கணும்னா, எனக்கு முன்னால் பேசியவர்கள் சுட்டி காட்டியதை போல எங்கள் அத்தை மாதிரி இருக்கணும், கமலாத்த மாதிரி தான் பெண்கள் இருக்கணும்.
எங்கள் மாமாவை எழுத்து நின்று பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு வார்த்தை எங்கள் மாமா கூப்பிட்டாங்கன்னா ஓடி வந்து நிற்பாங்க. திருப்பி ஏன் கேள்வி கேட்டு நான் பார்த்ததே கிடையாது எங்கள் அத்தையை. அந்த மாதிரி தான் மணமகள் இருக்கணும் கணவன்கிட்ட. இல்லை இல்லை, எல்லா காலத்துலையும் இருக்கலாம், அந்த காலத்தில் தான் இருக்கலாம், இந்த காலத்தில் இருக்க முடியாதெல்லாம் கிடையாது, எல்லா காலத்திலும் இருக்கலாம். மணமகன் எப்படி இருக்கணும்னா, மணமகள் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது, எங்களை போன்றவங்க பார்த்துருப்போம். எங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். எங்கள் அம்மா இந்து, எங்கள் அப்பா கிறிஸ்டின். ஒரு நாளும் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை சர்ச்சுக்கு கூப்பிட்டது கிடையாது. ஒரு நாளும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா சுதந்திரத்தை பாதித்தது கிடையாது. ஒரு நாளும் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோடய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்தது கிடையாது. அதனால் மணமகன் என்பவள், மணமகன் என்பவர் எங்கள் அப்பா எப்படி மனைவிக்கு முழு சுதந்திரம் கொடுத்து வச்சிருந்தாரோ, அதே மாதிரி இந்த மணமகனும் மனைவிக்கு முழு சுதந்திரம் கொடுத்து வைக்க வேண்டும். இப்படியே குடும்பம் நகர்ந்தால் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலும் இன்பமுற்று வாழலாம் என்று கூறி மணமக்களை வாழ்த்து விட வருகிறேன். வணக்கம். அடுத்ததாக ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பூங்கோதை அவர்களை வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக என்னை ஈன்றெடுத்த பெற்றெடுத்த என் அன்பு தந்தை ஆலடி அருணா அவர்களையும், நான் இந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு இன்று நின்று கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் என் அம்மா, என்னுடைய அம்மா கமலா அருணா அவர்கள்தான். முதலில் அவர்கள் இருவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். என்னை கண்டெடுத்த தத்தெடுத்த என் நெஞ்சமெல்லாம் நீக்குமர நிறைந்திருக்கும் தமிழினத்தின் ஒரே தலைவர், என்றென்றும் தமிழ் உலகம் இருக்கும் வரை அவர் பொருள் கூறப்போகின்ற தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும் திசையை நோக்கி என் வணக்கத்தை தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். கழகத்தின் மூத்த மகன் மட்டுமல்ல, தமிழகத்தின் மூத்த மகன் மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தில் மூத்த மகனாக நான் வணங்கும் நேசிக்கும் எங்கள் தங்கத் தலைவர் கழகத் தலைவர் அன்பண்ணன் தளபதியார் அவர்கள் நல்லாசிரு நடைபெறும் இந்த திருமணத்திற்கு நானும் ஒரு அத்தையாக இங்கு வருவதை தான் நான் பெருமையாக கருதுகிறேன் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய சிவபிரகாசம் அவர்களே, சட்டம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்பண்ணாச்சி ராமசுப்பு அவர்களே, என் தந்தையின் மறு பிரதிப்பாக ஒருத்தருக்கு மேன் ஃப்ரைடேன்னா எப்போமோ உனக்காக ஒருத்தர் இருப்பாங்கன்னா ஒரு இனிய தோழன், ஒரு அன்பு தோழன்னா எங்களுக்கு வந்து என்னுடைய எங்களுடைய இளையாருனா தான். ஏதாவது ஒரு கஷ்டம்னா முதல் ஃபோன் கால் அவனுக்கு தான் போவோம். அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாரும் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ ஒற்றுமையாக அழகாக வளர்ந்துருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். அதே போல் இங்கு என்னுடைய தம்பிகள், இன்னைக்கு தமிழ்வாணன் இல்லை, தமிழ்வாணன் ஆனால் என்கிட்ட சொன்னால் வர முடியலன்னு சொல்லிட்டு, தமிழ்வாணன், அமுதவாணன், அன்புவாணன், எழில்வாணன், அனைவருக்கும் வணக்கம். அதே போல் என் அத்தை வீட்டில் உள்ள என் பெரிய சித்தப்பாவின் பிள்ளைகள் கலைவாணன், அமுதா பொற்குடி, இசைவாணன் அவர்களுக்கும் வணக்கம். என் சின்ன சித்தப்பா பிள்ளைங்க கதிரவன், பூங்குழலி அவர்களுக்கும் என் வணக்கம். என் சின்ன அத்தை என் பிள்ளைகள் தேன்மொழி, இளமாறன், கனிமொழி, இந்த பேரை சொன்னதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து ஊடுருவி இருக்கிறது என்பதை நான் இங்கு எடுத்துக்காட்டாக இருக்க சொல்ல விரும்புகின்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு பேர் வைக்கிறதா இருந்தால் ஒன்று எங்கள் அப்பா வைப்பார், அல்லது எங்கள் செல்லும்புத்தி சித்தப்பா வைப்பார். ஒரு உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் என் தந்தையோடு பிறந்தவர்களை பார்த்து தான் இருக்க வேண்டும் என்று எங்கள் அத்தை என் முன்னால் இருக்கின்றார்கள். எல்லாருக்கும் எங்கள் அத்தை மருமகளுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும், இப்படி வந்து எல்லாரும் உங்களை வந்து பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு அன்பான குடும்பம், அன்பையும் அறிவையும் மட்டுமே உழைப்பையும் நம்புகின்ற ஒரு குடும்பம் இந்த குடும்பம். வேறு எதிலும் நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு வந்து பணத்திலலாம் அந்த அளவுக்குலாம் ஒரு ரசமாக இருக்க வேண்டும், நன்றாக உழைத்து படித்து முன்னேற வேண்டும். இதுதான் என் தந்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த தாரக மந்திரம். எங்களுக்கு அந்த வழியில் தான் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். முன்னாள் இளையாருனா கூறியது போல எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நாங்கள் படித்திருக்கின்றோம் என்றால் எங்கள் அப்பா எங்களை ரொம்ப சத்தமே போட மாட்டார். ஒரே எப்போ திட்டுவார்னா, படிக்கலைன்னா மாடு படிக்கலாம் தான் திட்டு விடும், மாடு வண்டி இழுக்க போவேன்னு சொல்லுவார்.
அந்த அளவுக்கு கல்விக்கும் உடல் நலத்திற்கும் முக்கியத்துவம் தருவர் எங்கள் தந்தை ஆலடியார்னா. எனக்கு வந்து எல்லாரும் எங்கள் அப்பாவை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு சின்ன கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா எனக்கு வெறும் அப்பாவை தான் தெரியும் தவிர அரசியல்வாதியாகவே எனக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு படிப்பு மருத்துவம் என்று என்னுடைய பாதையிலேயே போய் கொண்டிருந்தமே எனக்கு புரிவதற்கு சில நாட்கள் ஆயிடுது. நம்ம அப்பா இவ்வளோ பணிகள் மக்களுக்கு இவ்வளோ பணி ஆற்றிருக்கின்றாரா கழக அன்ப கலைகரவில். ஆனால் நான் தான் அதிகமாக எங்கள் அப்பா கிட்ட உரையாடுவேன், செல்லமாக இருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து அப்பா என்ற ஒரு அப்பாவாக பார்த்ததே தவிர அரசியல்வாதியாக இன்று வரை என்னால் பார்க்க முடியவில்லை. ஒரு பெண்ணுக்கு நான் இங்கு நம்முடைய என்னுடைய அருணா என்னுடைய மருமகள் அருணாவுக்கு சொல்வது இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். பேசாமல் அந்த அப்பா அமைதியிலே அவ்வளோ அன்பு அவ்வளோ பாசம் இருக்கும். எங்கள் அண்ணனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாக ஆதவன் எப்படி மதிவாணன் எனக்கு நல்ல அண்ணனாக இருக்காரோ அதே மாதிரி என்னாலும் உன்னுடைய தங்கைக்கு நீ ஒரு நல்ல அண்ணனாக இருக்க வேண்டும் என்பதை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஆதித்யா நீ மறந்துடாத, நீ என்னைக்கும் இல்லை எல்லா நேரமும் நம்ம பூசாரி வீட்டு பெண்கள் தான். அந்த உரிமையை யாரும் நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியாது. கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லுவாங்க, தயவுசெய்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அவர் ஆல்டியார் நான் வீட்டு பையனாக ஆயிடுச்சு, இந்த பொண்ணு உங்கள் வீட்டு பொண்ணாயிடுச்சு, ஆனாலும் அவள் பூசாரி வீட்டு பெண். அதனால தான் எங்கள் மாமா வந்து எங்கள் அத்தை பேச்சை கேட்டார். ஆனால் எங்கள் அம்மா கேட்கல. ஏன்னா எங்கள் அம்மா வந்து பூசாரி வீட்டு பெண் கிடையாது. பூசாரி வீட்டு பெண்கள் வந்து தன்னம்பிக்கை உடையவர்கள், தைரியசாலிகள். அதை தான் இங்கு சொல்ல வந்தேன். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க மிகுந்த அத்தானை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று இருக்கணும். அத்தா அவ்வளோ கண்ட்ரோலில் வச்சிருக்காரு, நான் அவரை பற்றி பேசுறதுக்கே எனக்கு பயமாக இருக்கு. அப்படிலாம் கிடையாது. எப்படி ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கின்றாலோ இன்று எனக்கு ஒரு உற்ற நண்பனாக, ஒரு சிறந்த கணவனாக, என் குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த தந்தையாக இருப்பதற்கு இன்று என் வாழ்க்கை வெற்றிகரமாக நான் ஒரு ஒரு அரசியல் மேடையில் இருப்பதற்கு முழு காரணம் என்னுடைய கணவர் டாக்டர் பாலாஜி என்பதில் சொல்வதில் எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. அதே மாதிரி தான் மாப்பிள்ளை அவர்களை நான் கேட்டுக்கொள்வது, You both have to be best friends. ரெண்டு பேரும் சிறந்த தோழர்களாக தோழிகளாக இருக்க வேண்டும். சமமான யாரும் யாருக்கும் உரிமையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர் பணியை ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கை கண்டிப்பாக இனிமையாக அமையும். இறுதியாக ஒரே ஒரு கருத்தை கூறி விடைபெற விரும்புகின்றேன். இன்னைக்கு எங்கள் அப்பா டாக்டர் கலைஞர்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இன்னைக்கு இருக்கிற நாடு இருக்கிற நிலைமையை பார்த்து என் மகள் சமந்தா கல்யாணத்துக்கு வந்தபோது என் அப்பொழுது வந்து சமஸ்கிருதத்தை பற்றி ஒரு செய்தி வந்தது. பிஜே இருப்பாருனார். இன்றைக்கு வந்து நம்முடைய தமிழ், என்னுடைய அண்ணன் கூறியது போல, நம்முடைய தமிழ் கலாச்சாரம், நம்முடைய தமிழ் பண்பாடு, இறையாண்மை, சுயமரியாதை, தன்மானம், முக்கியமாக சமூக நீதி. சமூக நீதி என்று வரும்போது பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், பட்டியலின மக்கள் சார்ந்தவர்கள், அவள் எந்த சாதியாக இருக்கட்டும், நாடாராக இருக்கட்டும், தேவராக இருக்கட்டும், கோணாராக இருக்கட்டும், தேவேந்திரகுல வேளாளராக இருக்கட்டும், நாம் எல்லோரும் அது வரும்போது அந்த சனாதன ஆட்சியின் முன்னால் நாம் அனைவருக்கும் அதே வெற்று தான் கழுத்தில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெரிய வேண்டிய முக்கியமான தருணம் இன்று. நம்மை இந்த தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் நாம் இருக்கின்றோம். மிகப்பெரிய ஆபத்து நம்முடைய எதிர்காலங்கள். இது நீங்கள் சொன்னீங்களா, இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் எல்லாரும் இன்ஜினியர் டாக்டர் படிச்சிருக்காங்க, உங்கள் வீட்டில் நிறைய பேர் இன்ஜினியர் டாக்டர் படிச்சிருப்பாங்க, இப்போ கூட சிவபத்மன் அவரோட மகள் வந்து டாக்டருக்கு சேர்ந்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆச்சு? திராவிட முன்னேற்ற கழகத்தினால, இடஒதுக்கீடுனால, நம்மளாம் படித்து மேலே வந்ததால் இன்றைக்கி அவன் வந்து அங்கே நம்மளை அடிக்க வரான். அதை உணர்ந்து என்றென்றும் மணமக்கள் நீங்கள் இந்தியர்களாக இருக்கும்போது அதை விட என்னுடைய மொழி தாய்மொழி, என்னுடைய நாடு தமிழ்நாடு, சமூக நீதியே என்னுடைய கொள்கை என்ற உணர்வோடு அளவாக பெற்று வளமாக வாழ வேண்டும். எல்லாரும் நாம் தஷுபூஷன் பேர் வைப்பீங்க, அதை நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனாலும் சைடில் கொஞ்சம் ஒரு தமிழ் பேரும் இணைத்து வையுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு என்னை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்த அனைத்து கழக தோழர்களுக்கும் மேலில் உள்ள உற்றார் உறவினருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியினையும் இந்த வாய்ப்பினை வழங்கிட்ட என் அன்பு அண்ணன் மதிவாணனுக்கும் என் அண்ணி வாகேஸ்வரி அவர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு சின்ன விஷயம்,
எந்த அளவுக்கு எங்கள் அப்பா இந்த மேடையில் ஃபுல்லாக இங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரோ அதே அளவுக்கு எங்கள் சந்திரா பாட்டியும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்பதை நான் எனக்கு தெரியுது. அவங்க பேரையும் சொல்ல விரும்புகிறேன். என் அத்தை அவர்கள் ராஜாத்திய சின்ன அத்தைக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருப்பவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. பேப்பர் ஆரம்பிக்கும். அனைவரும் நிச்சயம் உணவருந்து விட்டு தான் செல்ல வேண்டும் என்பதை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் கண்டிப்பாக இருந்து உணவருந்து விட்டு மணமக்களை மேடையில் வந்து வாழ்த்தி விட்டு செல்ல வேண்டும் என்பதை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் வாழ்த்துறை முடிச்சுட்டோம் அண்ணா. வாழ்த்துறை அண்ணா. வாழ்த்துறைக்கு வருகிறார் சகோதரர் அமுதவாணன். என்னுடைய அருமை மகள் அருணா அவர்களுக்கும் என்னுடைய அருமை மருமகன் அரவிந்த் அவர்களுக்கும் நடந்து முடிந்திருக்கும் இந்த திருமண விழாவின் மேடையில் அமர்ந்திருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் என்னுடைய மாமனாருக்கும் மற்றும் நெல்லை முன்னாள் நாடாளுமன்ற அருமை சகோதரிக்கும் தம்பிமார்களுக்கும் அண்ணனுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இளையார் நாள் சொன்னதை போல சுயமரியாதை திருமதியை பற்றி இப்பொழுது பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை சுயமரியாதை திருமணம் என்பது நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு இதையெல்லாம் நாம் காப்பாற்றி ஆக வேண்டும். அதுதான் சுயமரியாதை திருமணம். குறிப்பாக ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. நம்ம வந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் நம்முடைய ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் கூப்பிட பழகிக்கணும். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரியருடைய திருமணத்தில் உங்களை தலைமையேற்று நடத்துவாங்களா? அந்த கேள்வியை மட்டும் நீங்கள் முதல்ல கேளுங்க. என்றைக்காவது உங்கள் குடும்பங்க உங்கள் நிகழ்ச்சியை வந்து அவங்க தலைமையேற்று நடத்த விடுவாங்களா? இதுதான் திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் உள்ள வித்தியாசம். இது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் உள்ள போர், சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் உள்ள போர். இந்த போரில் நிச்சயமாக நீங்கள் எந்த பக்கம் எல்லும் தமிழ் என்று சொல்லிக்கொண்டு வெல்க திமுக, வெல்க கலைஞர், வெல்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.
பாத பங்கஜம் தொடரும். ஒரு அருமையான கழக பாடலை உங்களுக்காக தொடர்ந்து பாடலை வழங்குகிறோம். இந்த அருமையான ஆலடி அருணாதுரை இல்லை திருமண விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களையும் நீங்கள் இசைக்குளம் சார்பாக நெல்லை ராஜனின் இசைப்பறவைகள் திரைப்படம் இசைக்குழு சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த கனிவார்ந்த நன்றியினை தெரிவித்து கழகம் நல்ல கழகம் கழகம் நல்ல கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும் கழகம் நல்ல கழகம் கள்ள கொடி கொண்டு கண்டு தமிழ் கொண்டு உள்ள கொடி கொண்ட கழகம் வில்லும் வாழுமின்றி வெல்லும் திற கொண்டு வெற்றி பல கண்ட கழகம் கள்ள கொடி கொண்டு கண்டு தமிழ் கொண்டு உள்ளம் கொடி கொண்ட கழகம் வில்லும் வாழுமின்றி வெல்லும் திறன் கொண்டு வெற்றி பல கண்ட கழகம் அன்று அறிஞர் வழியில் வந்த கழகம் இன்று கலைஞர் தலைமை தந்த கழகம் அன்று அறிஞர் வழியில் வந்த கழகம் இன்று கலைஞர் தலைமை தந்த கழகம் கழகம் தொடரும் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும் கழகம் நல்ல கழகம்
Thank you.
Thank you.
பக்கத்துலயே வாங்க, நல்லா பின்னாடி போயிட்டு இருங்க. இங்க வந்து பக்கத்துல வாங்க. அவ்வளவுதான். ஆ ரைட்.
All right.
துருக்கு
Oh,
I'm gonna go to the top of the mountain.
Come on.
Ah, el carro, 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 el car
பிரபு சிறப்பிக்கின்ற இனிய மாணவர்கள்
இன்று போல வாழ்வை பல சிலவங்களை பெற்று விட்டோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நாம் வாழ வேண்டும். ஒரு வாழ்வில் பல சிலவங்களை பெற்று மகிழ்ச்சியோடு கனிவோடு So